அதானியை காப்பாற்ற ஒட்டுமொத்தமாக லோக்சபாவை முடக்குகிறது பாஜக. திரு திருமாவளவன் குற்றச்சாட்டு. சமீபத்தில் கடலூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் அவர்கள், அதானி என்ற தனிநபரை காப்பாற்ற லோக்சபாவையே பாஜக முடக்குகிறது எனவும், இது ஒரு தேச விரோத செயல் எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதிர்கட்சிகள் விடுத்த கோரிக்கையின்படி கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுமதி வழங்கி இருக்க வேண்டுமே தவிர, ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு, எம்பி பதவி நீக்கம் என நடவடிக்கை எடுப்பது திட்டமிட்ட சதி என கூறியிருக்கிறார். இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் April 14 ஜனநாயகம் காப்போம் என்ற அறப்போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு ஏதோ நேற்று நடந்த சம்பவம் போல பேசியிருக்கும் திருமாவிற்கு, இந்த வழக்கு போடப்பட்டு 4 ஆன கதை தெரியுமா என கேள்வி எழுப்புகின்றனர் பாஜகவினர். ராகுலின் பலவிதமான முரண்பாடான பதில்களுக்கும் திரு சவர்கர் குறித்த கருத்துக்களுக்கும் நாட்டின் பல இடங்களிலிருந்தும் பல கட்சிகளிடமிருந்தும் எதிர்ப்பு வருவதை திருமா அறிந்திருந்தாலும் அதை பற்றி பேச மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. ராகுலுக்காக ஜனநாயகத்தை காக்க புறப்படும் திருமாவிற்கு வெளிநாட்டிற்கு சென்று நமது நாட்டை குறித்தும் பிரதமரை குறித்தும் விமர்சித்த ராகுலின் செயல் தேச விரோதமாக தெரிய வாய்ப்பே கிடையாது என்பதும் உண்மையே. வெளிநாட்டு அரசாங்கம் நமது நாட்டு ஜனநாயகம் பற்றி விமர்சித்திருப்பதற்கு நன்றி தெரிவிக்கும் அளவுக்கே அறிவுடைய காங்கிரஸ் போன்ற கட்சியினரும் திருமாவும் முதலில் தமிழ்நாட்டில் நடக்கும் சமூக நீதி பிரச்சனைகள் பற்றி ஆளும் அரசை வலியுறுத்துவார்களா? இதே திருமா இன்னும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காததை பற்றி மறந்துவிட்டிருப்பார். தினம் ஒரு கொலை கொள்ளையில் திமுகவினை சேர்ந்தவர்கள் ஈடுபடுவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவில் சமூக அச்சுறுத்தல் கிடையாது. அதிகரிக்கும் லாக்அப் மரணங்களும் துன்புறுத்தல்களும் ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாதாரண நகைச்சுவை விமர்சனத்திற்காக கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் ஆளும் அரசின் போக்கு ஜனநாயக அச்சுறுத்தல் கிடையவே கிடையாது. கடலூரில் பாஜகவை பற்றி குறை கூறியது மட்டுமல்லாமல் பாமகவையும் விமர்சித்திருக்கிறார் திருமாவளவன். NLC விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அகற்றப்பட வேண்டும் என பாமக கூறுவது நடைமுறைக்கு வராத செயல் திட்டம் எனவும், போராட்டங்கள் வாயிலாகவே பாமக தனது இருப்பை காட்டிக்கொள்கிறது எனவும் தனது பதிலில் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற அறிக்கைகள் வாயிலாகவும் சனாதனத்தை பற்றி அவ்வப்போது பேசி ஆளும் அரசை பற்றிய எதிர் விமர்சனங்களை திசை திருப்புவதன் மூலமாகவுமே தனது இருப்பை நிலைநாட்டிக் கொள்ளும் திருமா பாமகவை சுட்டிக்காட்டுவது நகைப்பிற்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. பல காலமாகவே அதானியை வைத்து பிரதமர் மோடி அவர்களை வம்பிழுக்கும் எதிர்கட்சியினருக்கு சில மாதங்களுக்கு முன்னரே லோக்சபாவில் தக்க பதில் அளித்திருந்தார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். லோக்சபாவில் விலைவாசி உயர்வு குறித்த விவாதத்தில் பேசிய கனிமொழி அவர்கள், அதானி எனும் பெரும் பணக்காரர் உலகத்திலேயே பில்கேட்ஸை தாண்டி ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறார் எனவும், அதன் மூலமாக சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தாங்கள் தொழில் வளர்ச்சி வேண்டாம் என கூறவில்லை எனவும், கார்ப்பரேட் தொழில்துறையினருக்கே வரி சலுகைகள் அளிக்கப்படுவதால் அடித்தட்டு மக்களுக்கு எந்த உதவியும் இந்த அரசு செய்வதில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதானி அம்பானிக்கு மட்டுமே அனைத்தும் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டும் திமுக, தமிழகத்தில் அதானியுடன் இணைந்து சுமார் 59 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உருவாக்கி உள்ளது எனவும், அதன் மதிப்பு சுமார் 35,000 crore எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு உதவுவதாக குற்றம் சாட்டும் திமுக, தாங்கள் ஆட்சி நடத்தும் மாநிலத்தில் அதானியுடன் இணைந்து டேட்டா சென்டர் அமைக்க முன்வருவது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதேபோன்று ராஜஸ்தான் அரசும் அதானியுடன் இணைந்து மின்சார தயாரிப்பிற்காக 2,000 acre நிலத்தை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். திமுக அளித்த வாக்குறுதிகளை பற்றி நிதியமைச்சர் அப்போது பேச முற்படும் போது முழக்கமிட்ட எதிர்கட்சிகளால் கோபமடைந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள், நீங்கள் குற்றம் சாட்டும் போது நான் அமைதியாக கேட்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்ப்பது போல், நான் பேசும் போதும் அதே போல் அமைதியாக கேட்டுத்தான் ஆக வேண்டும் என ஆணித்தரமாக கூறியிருந்தார். திமுக என்றாலே லஞ்ச கட்சிதான் என்றும், தேர்தலில் அந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றும் 1964 காலகட்டத்திலேயே பிரச்சாரம் செய்தவர்தான் ஈவேரா. அந்த ஈவேராவைத்தான் அரசியல் லாபத்திற்காகவும், போலி பகுத்தறிவு பேசி இந்துக்களை மறைமுகமாக எதிர்ப்பதற்காகவும், மதம் மாற்றும் சக்திகளுக்கு ஆதரவளிப்பதற்காகவும் தந்தை பெரியார் என்று தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்குத்தான் இங்கு திராவிட சித்தாந்தம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. வணக்கம். ஜெய்ஹிந்த்.